அத்தியாயம் 34. திருவனந்தபுரத்திற்கு திரும்பினேன். பாபாஜியை தரிசித்ததிலிருந்து ஏறத்தாழ 3 வருடங்கள் ஆகியிருந்தன. இந்த அற்புத வாழ்க்கை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என நினைத்தேன். பாபாஜியை அன்புடன் நேசித்தேன். இமயமலையை அன்புடன் நேசித்தேன். முழு சுதந்திரத்துடன், எந்த உடைமையும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் திரிவதையும் நேசித்தேன். சிக்கல்களும் வேதனைகளும் சுயநலமும் பேராசையும் நிறைந்த நாகரீக உலகில் வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு பாபாஜிதான் கடவுள். மாய உலகமாக இருக்கும் மலைகளுக்கும் நதிகளுக்கும் நடுவில் வாழ்வதுதான் ஸ்வர்க்கம். இந்த உன்னதமான வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு முறை கூட எனது மனதில் உதித்ததே இல்லை. ஆனால் திடீரென்று பாபாஜி நடந்து கொண்ட முறை எனது கனவை சிதற அடித்தது. என்னை தன்னந்தனியாக வாழ்க்கையை நடத்தச் சொல்லி அவ்வப்போது சில வாரங்கள் மாதங்கள் என்று வெளியே அனுப்பியவாறு இருந்தார். ஆனால் அன்று காலை அவர் செய்தது கொஞ்சம் கூட எதிர்பாராதது. என்னை போட்டு புரட்டி உலுக்கி எடுத்துவிட்டது. காலை தியானத்திற்கு பிறகு அவரது பாதங்களை வணங்குவதற்குச் சென்றேன். அவர் கடுமையான முகத்துடன், மது, வர வர நீ மனதளவில் என்னையே நம்பி எனது ஆதரவில் என்னையே சார்ந்து வாழத் தொடங்கிவிட்டாய். உனக்கு ஆன்மீக பாடங்களை கற்றுத்தந்ததே உன்னை முழுக்க முழுக்க சுதந்திரமாக மாற்றுவதற்காகத்தான். எந்த ஆதிக்கத்தினாலும் பாதிப்படையாமல் இருப்பதற்காகத்தான். ஒரு யோகி தனது உணர்வுகளை எப்போது குறுகிய எல்லை என்னும் கூண்டிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளிவருகிறானோ அப்போதுதான் அவன் சுதந்திரமானவன். கால் ஊனமுற்றவருக்கு தேவைப்படும் கைத்தாங்கள் கம்புகள் போன்ற எதுவும் அவனுக்கு தேவைப்படுவதில்லை. குரு கூட தேவைப்படுவதில்லை. முதலில் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் தொடர்ந்து என்னுள் கோபம் அலையாக பொங்கி வெடித்ததை உணர்ந்து வியப்படைந்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அவரது கண்களை நேராக பார்த்து கேட்டேன். எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். தாயையும் விட்டுவிட்டேன். எனது உறவு பாலங்களையெல்லாம் எரித்துவிட்டேன். நீங்கள்தான் எனது நங்கூரம் என நினைத்தேன். ஆனால் இப்போது அது இல்லை என தெரிகிறது. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அதை செய்கிறேன். போ என்றார் பாபாஜி. இங்கிருந்து நீ போக வேண்டும். சுதந்திரமாக தன்னந்தனியாக இப்போதிலிருந்து வாழ வேண்டும். நான் அழவில்லை. அதிருப்தியை தெரிவிக்கவில்லை. மன்னித்து கொள்ளச் சொல்லி கேட்கவில்லை. சரி, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே செய்கிறேன் என்றேன். பற்றி எரியும் கோபத்துடனும் மனக்கசப்புடனும் கம்பளி போர்வை, நடக்க உதவும் கழி, கமண்டலம் ஆகிய எனது சொற்பமான உடைமைகளை எடுத்துக்கொண்டேன். அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். அவரும் அமைதியாக தமது கரங்களை எனது தலையின் மீது வைத்து ஆசிர்வதித்தார். வெளி நடந்தேன். நான் அவரது பார்வையிலிருந்து மறையும் வரை என்னை பார்த்தவாறே நின்றிருந்தார். அவரது பார்வையிலிருந்து மறைந்ததும் அவர் கேட்கக்கூடிய தூரத்தை கடந்ததும் கங்கைக் கரையில் அமர்ந்து ஓவென்று கதறி அழுதேன். உடல் குலுங்க முழுவதுமாக நொறுங்கி கதறி அழுதேன். கண்ணீர் எனது கோபத்தையும் பயத்தையும் துடைத்தது. மகத்தான மகேஸ்வரநாத் பாபாஜிக்கும் ஸ்ரீகுரு பாபாஜிக்கும் சீடனான நான் அழக்கூடாது என கட்டுப்படுத்தி கொண்டேன். உத்தரகாசியின் பக்கம் நடக்க ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் டெஹ்ரிக்குச் செல்லும் பாதையில் நடந்தேன். மழை பொழிய ஆரம்பித்தது. முழுவதுமாக நனைந்துவிட்டேன். ஆனால் நடந்து கொண்டே இருந்தேன். மழை நின்று சூரியன் வெளியே வந்தான். நல்லது. அலைந்து திரியும் யோகி இப்படித்தான் வாழ வேண்டும். மழை அவனை நனைக்கும், சூரியன் அவனை காய வைக்கும். உணவிற்காக பிச்சை கேட்பான். எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே தூங்குவான். எனது இதயத்தை மகிழ்ச்சி நிரப்பியது. இதுதான் சுதந்திரத்தின் இனிய சுவை. சந்திரபாகாவின் கரையில் மயில்கள் பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த பரவசம் என்னுள்ளும் நுழைந்தது. அவைகளுள் நானும் ஒரு மயிலாக ஆடி எனது சுதந்திரம் தந்த மகிழ்ச்சியில் திளைத்தேன். நாங்களெல்லாம் ஒன்றுதான். மயில்களும் நானும் ஒன்றுதான். அப்போது காலடி ஓசை கேட்டது. யாரோ எனது பின்னால் வருவது தெரிந்தது. அது யாரென பார்க்க வேண்டும் என்று என்னுள் எழுந்த ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டேன். நேர்பார்வையுடன் நடந்து கொண்டிருந்தேன். எனது வலது தோளில் மிருதுவான ஒரு கை படர்ந்தது.
அந்த உணர்வு மிகவும் பரிச்சயமுள்ளதாக இருந்தது. இல்லை, அப்படி இருக்க முடியாது என நினைத்து கொண்டேன். அப்பொழுது அந்த பாசம் மிக்க குரல் மது என்று அழைத்தது. பாபாஜி என்றபடி திரும்பினேன். அவரை பார்த்தேன். அவர் என்னை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அழுகையை அடக்கிக் கொண்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டேன். அப்படியா, என்னை விட்டு போய்விடுவாயா என்று பாபாஜி கேட்டார். ஆம் பாபாஜி, போ என்று சொல்லிவிட்டீர்களே. ஓ, நான் போ என்றதும் போய்விடுவாய். இப்பொழுது திரும்பி வா என்று அழைத்தால் திரும்பி வருவாயா? உறுதியாக இரு, வரமாட்டேன் என்று சொல்லு என மூளையின் ஒரு பகுதி கூறியது. ஆனால் அடுத்த பகுதியோ எதிர்ப்பே இல்லாமல் வென்றது. வருவேன் என்றேன். அப்படியானால் வா, திரும்பிச் செல்லலாம். உன்னை பரிசோதித்துப் பார்த்தேன். அமைதியாக அவரை பின்தொடர்ந்தேன். எனது இதயம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்திருந்தது. 6 மாதங்கள் கழித்து எல்லாம் சரியாக இருக்கின்றன, இனி எப்பொழுதும் மாயங்கள் நிறைந்த இமயமலைச் சூழலில்தான் இருக்கப் போகிறேன் என நினைத்த பொழுது பாபாஜி எனது அமைதியிலிருந்து மீண்டும் உலுக்கி எடுத்தார். ஒரு நாள் மாலை பொழுது துணியின் அருகில் அமர்ந்திருந்தோம். அவர் ஒரு குண்டினை போட்டார். மது, கற்றுக்கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டாய். உனது இதயத்தாமரை மலர்ந்து விட்டது. நீ வெளி உலகுக்கு திரும்பிச் செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனது பெற்றோர்களிடம் திரும்பிப்போ என்றார். பாபாஜி, என்னை திரும்பவும் வஞ்சகமும் ஏமாற்றும் நிறைந்த பணமும் பேராசையும் ஆட்சி புரியும் அந்த உலகுக்கா அனுப்ப விரும்புகிறீர்கள்? இங்கேயே இந்த தெய்வீக உலகத்திலேயே நான் ஏன் என்றென்றும் எந்த பொறுப்பும் இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கக்கூடாது? உங்களை அடிக்கடி தொலைப்படுத்த மாட்டேன். உங்களை விட்டு தொலைதூரத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எப்போதெல்லாம் அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் வருகிறேன் என்று மனதுக்குள் நொறுங்கி வெட்கமின்றி அரற்ற ஆரம்பித்தேன். தேற்றிக்கொள், சீடர்களை நான் அபூர்வமாகத்தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஸ்ரீகுரு பாபாஜி இட்ட ஆணையின் பேரில் உன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டேன். உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன். உன்னை பாதுகாக்கவும் செய்வேன். ஆனால் அவரது விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ளவே மாட்டேன். 3.5 வருட பயிற்சிக்கு பிறகு உன்னை சமவெளிக்கு அனுப்ப வேண்டுமென்பது ஸ்ரீகுரு பாபாஜியின் விருப்பம். அங்கே நீ கற்றுக்கொடுக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் உனக்காக திட்டமிட்டிருக்கிறார். நீ எப்படி இவ்வளவு சுயநலம் கொண்டவனாகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவனாகவும் இருக்கிறாய்? நாகரீக உலகத்து வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் வலி என்பதற்கும் துயரத்திற்காகவுமா அச்சப்படுகிறாய்? உலகில் உண்மையான நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் உனது அறிவின் மேன்மையால் பயனடையப் போகிறார்கள். தற்பெருமை மிகுந்தவர்களும் அகங்காரம் நிறைந்தவர்களும் தன்னைத்தானே ஆசிரியர்களாக நினைத்து கொண்டு விவேகத்தை கற்றுத்தருபவர்களும் கீழே விழுந்தவர்கள்தான். சரியான சக்தி உதவிகள் கொடுக்கப்பட்டால் அவர்களெல்லாம் உயர்நிலை உணர்வுகளை அடைவார்கள். அவர்களெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் என கருதுகிறாயா? நல்லது. அப்படிப்பட்ட நோயாளிகளுக்குத்தான் நல்ல மருத்துவர் தேவைப்படுகிறார். எனவே கருணை கொண்டவனாக உன்னை மனித இனத்துடன் ஐக்கியப்படுத்திக்கொள். மகத்தான போதிசத்வரின் உறுதிமொழி என்னவென்று தெரியுமல்லவா? எல்லா உயிரினங்களையும் முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லும் வரை நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பேனாக. எவ்வளவு உயர்ந்த எண்ணம் என்று பாபாஜி பல வகையாக எனக்கு போதித்தார். என்னை தேற்றிக் கொண்டேன். நான் இதை விரும்பவில்லை. ஆனால் நீங்களும் ஸ்ரீகுருவும் என்ன விரும்புகிறீர்களோ அதையே செய்வேன் என்றேன். நல்ல பையன், உனது உணர்ச்சி மிக்க மனவெழுச்சிகள் எதிர்பார்த்ததுதான். அதுவும் சரிதான். நீயே உன்னை கட்டுப்படுத்தி கொண்டதும் மிக நல்லது என்று பாபாஜி கூறினார். பாபாஜி, உங்களை மறுபடியும் பார்க்கவே மாட்டேனா பாபாஜி? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக என்னை பார்ப்பாய். எப்போதெல்லாம் அவசியமோ அப்போதெல்லாம் நானும் உன்னை பார்ப்பேன். நீ தியானம் செய்யும் பொழுதோ உனது கனவின் மூலமாகவோ உன்னோடு தொடர்பு கொள்ளப்படும். அப்போது நீ எப்போது எங்கே வரவேண்டும் என்று சொல்வேன். எல்லா மதங்களிலும் எத்தனை பிரிவுகள் உள்ளனவோ அவற்றின் போதனைகளையெல்லாம் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு பரிச்சயம் செய்து கொள்.
ஆசிரமங்களில் நேரத்தை செலவு செய். உனக்கு தெரிந்த தெரியாத பல ஆசான்களை நீ சந்திக்க வேண்டும். எந்த ஆசானை சந்திக்க வேண்டும், எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள். ஆனால் நீ அவசியம் சென்று சில மணி நேரம் செலவு செய்ய வேண்டும் என்றால் அது ராமகிருஷ்ணா மடம்தான். உனது கற்றுக்கொள்ளும் காலம் முடிவுக்கு வரும்போது நீ சந்திக்க வேண்டிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. நீ திரும்பி போகும் பொழுது சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். எல்லோரையும் போல நீயும் வாழலாம். நீ விசேஷமான சக்தி கொண்டவன் என்றோ அல்லது விசேஷ புலமை உன்னிடம் இருக்கிறது என்றோ சுய விளம்பரம் செய்து கொள்ள முயற்சி செய்யாதே. அவற்றை இரகசியமாகவே வைத்துக்கொள். யாராவது உன்னிடம் விசேஷ சக்திகள் இருப்பதை கண்டுபிடித்து விட்டால் அவர்களை அமைதியாக இருக்கும்படியும் அதனை விளம்பரம் செய்ய வேண்டாமென்றும் சொல்லிவிடு. பல வருடங்களுக்கு எந்த கற்றுக் கொடுக்கும் பணியையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நேரம் வரும்பொழுது அந்த பணியினை செய்வதற்கு உனக்கு பச்சை கொடி காட்டப்படும். நீயே அதனை புரிந்து கொள்வாய். அதற்கு பிறகு உனது கற்றுக் கொடுக்கும் பணி துவங்கும். அதற்கு பிறகும் நீ உனது பணியினில் அமைதியாகத்தான் செல்ல வேண்டும். மனப்பூர்வமாக உன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் கற்றுக்கொடு. அதனையும் விளம்பரமின்றி செய். மிக அதிகமாக உன்னை பின்பற்றுபவர்களை வைத்துக் கொள்ளவும் முயற்சி செய்யாதே. சில நல்ல விதைகளை விதை என்றெல்லாம் பாபாஜி எனக்கு அறிவுரைகள் வழங்கினார். பாபாஜி, என்னால் அலட்சியம் செய்ய முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கிறது. எனது பெற்றோர்கள் எனக்கு ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்ய முயற்சி செய்தால் என்ன செய்வது? கவலைப்படாதே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒன்று, நீ எப்படியும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று இல்லறவாசியைப் போல வாழ வேண்டும் என்பதுதான் ஸ்ரீகுருவின் விருப்பம். உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டு. உயர்நிலை உணர்வுகளை அடைய வேண்டுமென்றால் துறவியாக இருந்தால்தான் முடியும் என சிலர் நினைக்கிறார்கள். அந்த எண்ணம் தவறு என்று உறுதிப்படுத்து. ஷியாம் சரண் லாகிரி பல வருடங்களுக்கு முன்னார் அதை செய்தார். இப்பொழுது நீ செய்ய வேண்டும். நீ மணக்கப் போகும் பெண் உனது மனதை மேலும் பண்படுத்துவாள். அவள் நீ ஜே கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்த பின்னர்தான் உனது வாழ்க்கையில் வருவாள் என்று கூறி நிறுத்தினார் பாபாஜி. கொஞ்சம் பணம் கொடுத்தார். அகர்வால் என்பவரின் விலாசத்தை கொடுத்தார். தில்லிக்கு சென்று அகர்வாலைப்பார். உனக்கு தாலப்ய கிரியாவை கற்றுக் கொடுக்குமாறு அவருக்கு சொல்லியிருக்கிறேன். பிறகு திருவனந்தபுரத்திற்கு செல்லவும். அகர்வால் உனக்கு டிக்கெட்டையும் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் தருவார் என்று கூறி முதன் முதலாக பாபாஜி என்னை அணைத்து கொண்டார். எனது கண்கள் கண்ணீர் குளமாக மாறின. மேலும் பல விஷயங்களை பற்றி தெளிவாக விவாதித்த பிறகு ரிஷிகேஷிலிருந்து அடுத்த நாள் ரயிலில் பயணமானேன். தில்லி ரயில் நிலையத்தின் வாசல் அருகே திரு அகர்வால் காத்து கொண்டிருந்தார். நீ வருவதாக பாபாஜி சொன்னார் என்று அவர் கூறினார். கிரேட்டர் கைலாஷில் இருக்கும் அவரது வீட்டிற்கு தனது காரில் என்னை அழைத்துச் சென்றார். அடுத்த நாள் காலை எனக்கு தாலப்ய கிரியாவை கற்றுக் கொடுத்தார். மாலையில் ஒரு தையற்காரர் எனக்கு இரண்டு சட்டைகள் கார்ச்சட்டைகளை கொண்டு வந்தார். பாபாஜியின் அறிவுரை, நீ அணிந்திருக்கும் பிரம்மச்சாரி உடைகளை ஒதுக்கிவிட்டு இந்த உடைகளை அணிந்து கொள். ஒரு ஜோடி காலணிகளையும் ஒரு பையையும் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் திரு அகர்வால். மூன்றாம் நாள் திரு அகர்வால் சென்னை செல்வதற்காக படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் டிக்கெட் ஒன்றை கொடுத்து சென்னைக்கு போய் சேர்ந்ததும் திருவனந்தபுரத்திற்கு டிக்கெட் வாங்கிக்கொள். பாபாஜி சொன்னதை நினைவு வைத்துக்கொள். சாதாரணமாக நடந்துகொள். உனது ஆன்மீக சக்திகளை இரகசியமாக வைத்துக்கொள் என்று கூறி மேலும் கொஞ்சம் பணம் கொடுத்தார். என்னை சென்னை மெயிலில் உட்கார வைத்து விடைபெற்றார். ஸ்ரீகுருவிற்கு எல்லா பெருமையும் உரித்தாகுக என்று எனது காதில் கிசுகிசுத்தார்.